ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி ரெண்டு டாபிக் தான் வந்து லைவில் பிரமாதமாக போச்சு. ஒன்று வந்து சாப்பாடு இஷ்யூவில் முத்துக்குமரன் எடுத்து ரேஷனிங் கொடுத்துட்டான்டா, இன்னொருத்தன் சாப்பாடை எடுத்து இன்னொருத்தனுக்கு போட்டான்டா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போல். இந்த சௌந்தர்ய பிஆர் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து கலாம இறங்கியிருக்காங்க, எதுக்குன்னே தெரிலங்க. ஏய் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க, அதாவது மக்கள் சப்போர்ட்டு ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னோடனே அவனை வந்து புல் பண்ண முடியாமல் அவன் ஊட்டி விட்றான், அவன் வந்து கேவலமாக இருக்கான், அவன் பேர்ட் வேர்ட்ஸ் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே. உங்கள் அக்கா வந்து தானே பண்ணுறா, அதை இந்த வீட்டில் எல்லாரும் தானே பண்ணுறேன், அதையும் சுட்டி காட்டுங்கடா அப்படின்னா அவங்களுக்கு அது புரிய மாட்டேது. ஏன்டா இவ்வளோ தூரம் இறங்கி பிஆர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது புரியல. அவன் ஆனாலும் மக்கள் அதுக்காக ஓட்டு போட போகிறான், அதுக்காக முத்துக்குமரன் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா பிஆர் ப்ளஸ் சௌந்தர்யா மறந்துட்டாங்க டே, சௌந்தர்யாவுடைய ப்ளஸ் பேசுங்கடா முத முத்துக்குமரன் பின்னர் ரன்னர் முத்துக்குமரன் எல்லாருமே முத்துக்குமரன் தான் அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்காங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இது இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த விஷயம் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தேன், சாச்சனாவை சீக்கிரம் முத்துக்குமரன் அவாய்ட் பண்ணால் தான் அவனால் வின்னர் ஆக முடியும் அப்படிங்கிறது கிளீனாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த சாச்சனை என்ன பண்ணுது, ஜாக்லின் வந்து முத கேட்குது தயிர் சாதம் இருக்கானா இல்லைன்ட்டு. அவன் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்புறம் சத்யாவுக்கு யாருக்கோ ரெண்டு பேரும் சாப்பிட்லன்னோடனே சரி ஓகே அது இருக்குது வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சத்யா போய் சாப்பிட்றான். அடுத்து சாச்சனாக்கு அதை எழுந்து எடுத்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இது வந்து எக்ஸ்ட்ரா அவங்க ரேஷனிங் எடுத்தது அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு அது வேணாம் தயிர் சாதம் வேணாம்னு சொல்லி தோணிடுச்சு. அவங்க சொல்லிட்டாங்க அது வீணாக போவோம், அதுக்கு மேலே சாச்சனாக்கு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் இது சுற்றி கொடுத்து ஜாக்லினுக்கு வந்து யார், நம்ம சாச்சனா தான். ஜாக்லினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு, அதாவது கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சுற்றி விட்டுருச்சு சாச்சனா. ஆக்சுவலாக ஜாக்லின் அப்படி சொல்லலை, தயிர் சாதம் இல்லைன்னு தான் சொல்லிச்சு, எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ராயன் கிட்ட கேட்டு சரி நீ கறி குழம்போட தரேன் நீ அதை கொடுத்துரு அப்படின்றான். அதுக்குள்ளேயும் சத்யா வந்து அந்த இடத்துல அந்த ரெண்டு பேரும் சாப்பிடல யாரோ அவங்களுடைய ஷேர் கிடச்சிருச்சு. இவ்வளோதான் உடனே சொல்லிட்டாங்க, ரேஷனிங் பற்றி பேசுன இவ்வளோ பேசின முத்துக்குமரன் இன்னொருத்தவங்க சோத்துலேருந்து கொடுக்கலாமா அப்படின்ட்டு. டேய் வேஸ்ட்டாக போகிறதுனால எடுத்து கொடுக்குறாங்க, அவன் சாப்பாடை புடுங்கியா சாச்சனா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா, என்னத்தையாவது வந்து வளரணுன்றதுக்காக வளர்த்திட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து சௌந்தர்யா முத்துக்குமரன் ரெண்டு பேரும் பேசுகிறப்ப இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, சௌந்தர்யா அசரைக்கும் பதில் சொன்னாங்க பாருங்கள். எப்பா இந்த மாதிரிலாம் ஒரு பதில் யாராலையும் சொல்ல முடியாது. அதாவது நீ எப்படி உங்கள் மக்களை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க, எப்படி ரசிக்கிறீங்க அப்படின்னோடனே அந்தம்மா நான் நானாக இருக்கேன், ஆமாம் எல்லாம் நானாக இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பேயாக இருக்கேன் பிசாசாக இருக்கேன் எல்லாம் அவன மாதிரி தான் இருக்கேன் அந்த இது வந்து சக்ஸஸ் ஃபார்முலாவா. டேய் உனக்கு பேசவும் தெரியல சொல்லவும் தெரியல, கேட்டால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு தோன்றது செய்வேன் ஏன்னா நான் நானாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு நீயாக தான் இருக்க வெளியே பிஆர் வச்சுட்டு வந்துட்டு நான் நானாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னத்தையா உருட்டிக்கிட்டு அநியாயமா இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் கேம் ஆடுங்க சௌந்தர்யா, முதல் எனக்கு அதுதான் புரிய மாட்டேது, கேம் ஆடும்போது அழகாக இருக்குது பார்க்குறது, போன வாரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க அது ஏன் அப்படியே டவுன் ஆகுதுன்னு நான் கேட்குறேன் சரியா. அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு என்ன எதிரி தெரியுமா, இந்த சாச்சனா குட்டி சாத்தா கூட உட்காந்துக்கிட்டு அவனை பிடிச்சி பேசி அண்ணன் நொண்ணேன்ட்டு முடிச்சு விட்ருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு பேரும் கேம் வந்து முடிய போகுது சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமரனுக்கும், முத்துக்குமரன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும் அப்படி இல்லைனா அவனை வேறு வேணால் தட்டிட்டு போகிறான் அந்த வீட்டில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு சரியா. அடுத்து இன்னொன்று என்னென்னா, இந்த கான்வர்சேஷனில் என்ன முத்துக்குமரனோட கேம் சொல்கிறாருன்னா, இப்போ விரலை வந்து எல்லாத்தையும் தொட சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ஒரு ஆளை சொல்லி அந்த ஆளுக்கு நீங்கள் நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க் சரியா. அதில் ஒருத்தனாக சொல்லும் பொழுது இந்த மாதிரி முத்துக்குமரனுக்கு இந்த கேள்வி சௌந்தர்யாவுக்கு வந்து கேட்டான், அந்த மாதிரி ஒருத்தரெலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் எந்த ஒரு கேள்வியும் ஒரு நறுக்குன்னு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஜாக்லின்கிட்ட போய் நம்ம சௌந்தர்யா கேட்குறாங்க, நீ வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப ஸ்பேஸ் ட்ரைம் பண்ணும்போது நீ அவங்களுடைய ஃபேஸை எழுதுப்பியான்னு கேட்குறாங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா, அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு. மற்றபடி எதுவும் சுவாரஸ்யம் இல்லை. அடுத்து தர்ஷிகா இஷ்யூவில் தர்ஷிகா என்ன கோவம்னா அன்சிதா பேசலையா, ஏன் அப்படின்னா அன்சிதாவும் விசாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒன்றா, என்கிட்ட சைன் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறான் அப்படின்ற மாதிரி. அன்சிதாவுக்கும் வந்து அதான் கோவம், தர்ஷிகா கூடயே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. என்னடா சொல்கிறீங்க, இவ்வளோ பொசசிவ்னஸ் பாருங்கள். இப்போ ஆனந்தி சொன்னது கரெக்டு தான் போலையே, அன்சிதாவுக்கும் அப்படின்ட்டு அப்போ கரெக்டாக அருணம் அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, அனுப்புங்கடா வெயில்டு காடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம், குட் பை.